மரியாதைக்குரிய நமது துறையைச் சேர்ந்த ஆதி திராவிட அலுவலர்களே, இருபால் ஆசிய பெருமக்களே, அன்பான மாணவ மாணவர்களே, அலுவலக ஊழியர்களே, நமது பள்ளியினுடைய பெற்றோராசிய கழக தலைவர் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் ரத்னசாமி அவர்களே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து மாணவருக்கு நல்லதொரு வசதியை செய்து கொடுக்கும் அவரை குட்டிபயில் பேர் எனக்கு பார்க்க வச்சு ஆறுமுகசாமி அவர்களே, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி லதீபா அவர்களே, உங்கள் அனைவரையும் என்னுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று பல வேலைகள் இருந்தும் கூட, ஏகப்பட்ட வேலைகள், அதிகமான வேலைகள் நமது மாவட்ட ஆதி திராவிட அலுவலர்கள் இருந்தும் கூட நமது அழைப்பை ஏற்று வந்ததற்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மனிதநேய வார அவலனுடைய இறுதி நாள். இந்த நாளில் பேசுவதற்கு அழைத்த என்னுடைய சகோதரர் பிசிக்கல் டைரக்டர் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னலம் கருதி உழைப்பவரை வாழ்பவரை இந்த உலகம் மதிப்பதில்லை. பொதுநலம் கருதி உழைப்பவரை இந்த உலகம் மறப்பதில்லை. மனிதன் என்பவன் யார்? மனிதன் என்பவன் இறைவனின் சாயலாக உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன். இந்த மனிதனை பிற உயிர்களிடமிருந்து பிரிப்பது அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்பு தான். இந்த நட்பை பல வகைகளில் நம்ம கூறலாம். நேசம், நேயம், பாசம், பண்பு, இரக்கம் என்று பல வகையாக இந்த நட்பை நாம் வகைப்படுத்தி கூறலாம். அப்ப மனித நேயம் என்றால் என்ன? நம்ம பிசிக்ஸ் டீச்சர் சொன்னாங்க, மனித நேயம் என்றால் என்ன? மனித நேயம் என்பது ஒருவருக்கு ஒருவர், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஜாதி மத இன வேறுபாடு பார்க்காமல், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு, வேறுபாடு இல்லாமல், துன்பத்தில் பங்கு கொண்டு, இன்பத்தில் அவன் உடன் இருந்து சந்தோஷப்படுவதுதான் மனித நேயம் என்று சொல்கின்றார்கள். இதுதான் மனித நேயம் என்பது. அரிது அரிது மாண்டிடராய் புறத்தல் அரிது, அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை கடவுள் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த மனித பிறவியில் நாம் எல்லோரும் ஜாதி மத வேறுபாடு பாராமல் எல்லாம் ஒருவனாக நினைத்து வாழ்ந்தால்தான் நம்முடைய அந்த மனித நேயம் உருவாகும். பணம் என்ற சொல்லால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இந்த குணம் என்ற சொல் மாறி வருகிறது. இந்த சமுதாயத்தில் ஒருவர் இன்னொருவரை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒருவர் மற்றொருவரை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண அடிப்படை செயல்களை கூட நாம் ஒருவரை சார்ந்துதான் இருக்கின்றோம். அப்ப அந்த அடிப்படை தேவைகளை நமக்கு செய்கின்ற போது, அந்த அடிப்படை தேவைகளை செய்கின்றவரை நாம் இனைய சகோதரராகவும் சொந்தக்காரராகவும் நினைத்தால் இந்த மனித நேயம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சோம், வளர்ந்து வந்துடும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு ஒரு சொந்தமே இல்லாத ஒரு ஆங்கிலேயன் நம்மை அடிமைப்படுத்தி துன்புறுத்தினான், கொடுமைப்படுத்தினான். அதுக்கு என்ன காரணம் என்றால், நம்மிடையே ஜாதி மத வேறுபாடு, இன வேறுபாடு, ஒற்றுமையில்லா தன்மை, இந்த மனித நேயம் இல்லாத காரணத்தால் தான் நம்மை அடிமைப்படுத்தினான். நான் ஒன்றோட சொல்ல கடமைப்பட்ட இன்னொரு போராட்டம் நாம் எழுத வேண்டும். என்ன போராட்டம் எழ வேண்டும் என்றால், இந்த நாட்டிலே இந்திய தமிழனே எழுந்து வா என்றும், கிறிஸ்தவர்களே கிளம்பு வா என்றும், முஸ்லிம்களை முழங்குவா என்றும் அந்த கோஷம் போட்டு ஒத்த குரலில் இந்தியா இந்த உலகம் முழுவதும் சொன்னால் தான் இந்த மனிதநேயம் வளரும் என்பதை இந்த நிலையத்திலே தெரிய கடமைப்பட்டிருக்கின்றேன். மனிதநேயம் உள்ள
நபர்கள் எத்தனையோ பெரிய மனிதர்கள் மனித நேயத்தோடு நமது உலகத்திலே நம் நாட்டிலே வாழ்ந்து கொண்டு மறைந்திருக்கின்றார்கள். அவர்களில் சிலர் அன்னை தெரசா, சுவாமி விவேகானந்தர், நபிகள் நாயகம், இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள், மக்களுக்காகவே வாழ்ந்து மனிதவர்கள். இவர்களெல்லாம் மனித நேயத்தோடு வாழ்ந்தவர்கள். இவர்களெல்லாம் மனித நேயத்தோடு வாழ்ந்ததற்கு நமக்கு உதாரணமாகும். அன்றும் இன்றும் என்றும் இந்த மனித நேயத்துக்கு அடிப்படை அன்புதான். அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், தாய் அன்பை போல. ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு எவ்வாறு அன்பு செலுத்துகிறார், ஏன்னா எந்த அன்பு செலுத்துகின்ற போது எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அம்மா தன்னை பெற்ற அம்மா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியதுதான் அந்த தாய் அன்பு என்பது. அதற்கு சமமாக இருக்குமா இந்த மனித நேயம் என்பது? அதாவது எப்படி மெழுகுபடுத்தி எரிந்து மற்றவர்களுக்கு விளக்கை கொடுப்பது போல, நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் பல துன்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதுதான் மனித நேயம் அங்கு வளர்கிறது என்று பெரியவர்கள் சொல்கின்றார்கள். இந்த நாட்டை வலுப்படுத்துவது, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்வது வகுப்பறையில்தான், பள்ளியினுடைய வகுப்பறையில்தான் சொல்றாங்க. அந்த பள்ளியினுடைய வகுப்பறையில் எப்படி உருவாகுது என்றால், மாணவர்கள் மூலம். அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்துவது மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள். ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் சொல்வதை இந்த நல்ல நேரத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் இந்த சமுதாயத்தில் இந்த நாடு ஒரு நிலையற்ற நாடு. இன்று நான், நாளை நீ, மறுநாள் யாரோ, அப்படி இருக்கின்ற போது நமக்குள்ளே ஒற்றுமையாக வேறுபாடு பாராமல், மாணவர்களுக்குள்ளே வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் மனித நேயம் வளரும், முன்னேறும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.